நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளாக் சிக்கன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ சூப்பராக பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அப்புறமா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா பிளாக், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை லெவலான ப்ரோட்டீன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அப்புறமா தான் எடுக்கணும், அது முன்னே வந்து எடுக்க போகாதீங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவலு நேச்சுரலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் நம்ம வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆனியனு அப்புறமா தேங்காய், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து போட்டிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்கோ ஆனியனு அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம், சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்கோ. சோம்பு வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஒரு அரோமா வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கோங்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்கோ. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயே வரும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் இருந்தால் பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே போட்டு அரைச்சிடுங்க. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து எண்ணெயில் தனியாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி இது பண்ணுறோம். ஸோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு வாட்டி வந்து சொல்லுறேன். ரெண்டு ஆனியனு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா சோம்பு, சீரகம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாக்கா டமாட்டா ஒன்று, ரெண்டு ஆனியனு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸோ அந்த காம்பெல்லாம் கூட போட்டுக்கோங்கோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு இது வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கும். இன்னும் நல்லா மெத்தனை வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தொக்கு தொக்காக வந்து இருந்தாக்கணும், நல்லா இருக்காது குழம்பு. ஸோ நல்லா வந்து அரைச்சிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜனம் இருக்காங்கனாக்கா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ திக்கான கிரேவி வந்து வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, இது மூணு காலத்தில் ஒரு தேங்காய் ஒரு சிக்கன் பீஸ் இருந்தாவே போதும் 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திக்கான மசாலா கிரேவி வந்து நாட்டுக்கோழி செய்கிறது வந்து எப்படி வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து போட போகிறோம். ஆயில் போட்டுட்டு ஸோ ஆயில் வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து ஆயில் வந்து விடும், ரொம்ப அதிகமாக வந்து ஆயில் போட்டுக்காதீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி வெகுட்டெலாம் இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து சூடாகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நான் வந்து பட்டை கிராம்பு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இலாச்சிப்பூ அந்த பார்த்திங்கன்னா சோம்பு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டோம்னா போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் இது வந்து ஜஸ்ட்டு வந்து பொறிட்டோம். பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பொறிஞ்ச பிறகு சிறுவாக கட் பண்ணி வச்ச ஆனியனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இது ஜஸ்ட் வந்து கலக்கி விடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறுவாக கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியன் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஆனியன் டமாட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த சிறுவா நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கல்லுப்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் இதில் போடுங்க. அதில் போது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கவுச்சி ஸ்மெல் வந்து போகும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹோம்மேட் இது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து வரணும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச மசாலா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டமாட்டோ ஆனியனு அப்புறமா சோப்பு சீர்கம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி இதிலே ஆட் பெப்பரு ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி நல்லா கழுவி மஞ்சள் கறி போட்டுட்டு வச்ச சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி வந்து பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஒருவேளை ஆட் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அதிகமாக வந்து பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணிட்டுருக்கோம். காரத்துக்கு வந்து இதே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து கொஞ்ச நாள் வந்து வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 விசில் வந்து விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு சுவையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வச்சு பாருங்கள். நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சிக்கன் கம்மியாக இருக்கும், நிறைய பேர் ஜனம் வந்திருக்காங்க, குழம்பு பார்த்தணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்னஸும் இருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது திக்னஸும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குழம்பு வந்து மிதந்தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கோகோனட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு சிக்கன்லையும் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்டில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம். ஸோ நிறைய பேர் வந்துன்னா சிக்கனுக்கு வந்து அதுதான் மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்சு மசாலா வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஒரு கிரேவி வந்து நமக்கு வந்து மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மிக்ஸியாக இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜனம் நிறையா இருக்காங்கன்னாக்கா நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க.
சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மிக்ஸி கழுவிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற லைக் நோ கிரேவி எல்லாம் நம்ம வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இன்னொரு வாட்டி வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து விசில் வந்து வச்சுட்டு பண்ணாக்கா நமக்கு வந்து சுவையான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடும். சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ தண்ணி வந்து இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க லைக் இன்னும் காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி வந்து போட்டோம் வதக்கும் போது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து சில்லி பவுடர் போடல. ஸோ நான் சிக்கன் மசாலா வந்து போட்டுறோம். ஸோ இன்னொருத்தர வந்து நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிளாக் சிக்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட். ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மெதமெதான் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பிளாக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா வந்து விசில் வந்து வரட்டும். இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் வந்து வரட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் கறி வந்து ரெடி ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்மியாக இருக்கணும் இந்த சிக்கன். இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக வேகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து என்னென்னாக்கா குண்டாவில் போட்டு தான் வந்து செய்வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து சரியாக ஹாஃப் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஆகும். வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ஓ மை குட்னஸ் ரொம்ப மெதமெதமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே வந்து லைக்கணும் ஸ்பாஞ்சு மாதிரி உரிச்சு அப்படியே வந்துடும். ஸோ அது மாதிரி வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெப்பர் சிக்கனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெப்பர் பொடி தான் போட்டிருக்கோம், மிளகா பொடி வந்து போடல. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுவையான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதமே தான் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளாக் சிக்கன் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ சூப்பராக பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அப்புறமா ரொம்ப எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.